நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்சு டிராவல் பண்ணி மொழி தெரியாத ஊருக்கு போய் உங்களோட மோதிரம் கம்மல் செயின் வளையல் கொலுசு துப்பட்டா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நீங்க வந்து பரிச்சை எழுதிருக்கீங்க இல்லையா. நீங்க இதுக்கு முன்னாடி மொழி தெரியாத ஊரு ஆந்திரா கேரளா கர்நாடகா குஜராத் பாம்பே டெல்லின்னு நீங்க போனதே இல்லையா. சொல்லுங்க, இது கூட பரவாயில்ல. ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என் பையன் வந்து உள்ள பரிசு எழுத போயிருக்கிறான், இங்க வந்து உட்காரதுக்கு வசதி இல்லை, ஒரு சேர் போடல, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு. ஏங்க நீங்க வந்து பரிசு எழுதுறதுங்க, உங்க பையனை நீங்க என்ன மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு அமைச்சிருக்கீங்க, அங்கே இப்ப சேர் போடல, ஏசி போடல, ஃபேன் போடலன்னு சொல்றதுக்கு இது கூட பரவாயில்ல. ஒரு ஒரு பொண்ணோட அப்பா வந்து சொல்றாரு, அந்த பொண்ணோட முடிவு எழுத்து இப்ப பாருங்க எப்படி லூஸ் ஏறா இருக்கு, இவ போய் எப்படி பரிசு எழுதுவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஒரு பொண்ணு போய் பரிசை எழுதுறதுக்கு அவங்களோட மன தைரியமும் அவங்க படிச்சது மனசுல இருந்தாலுமே போதுங்க. நீங்க தான் வந்து என்கரேஜ் பண்ணி அந்த பொண்ணை வந்து அனுப்பணும். இப்ப அந்த பொண்ணு சப்போஸ் பரிசை ஒழுங்கா எழுதுனா கூட அதே சொல்லிடும், என்னோட லூஸ் ஏர் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு. புரியுதுங்களா? அதனால பெற்றோர்கள் நீங்க தான் வந்து உங்க பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி வளர்க்கணும். ஒரு ஒரு மாணவனோட அப்பா வந்து இறந்துட்டாரு கிருஷ்ணசாமி ஐயா, அவருக்கு இந்த நேரத்துல வந்து நான் இரங்கலை தெரிஞ்சுக்கலாம். அவர் இறந்ததுக்கு காரணம் பெற்றோர்களாகி நீங்க தான், நீங்க கொடுத்த மன உளைச்சல் தான். புரியுதுங்களா? டிவி முன்னாடி நம்ம பேசுறோன்றதுக்காக நீங்க பாட்டுக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, அதாவது ஒருத்தர் வந்து வாழ்க அப்படின்னு கத்தினா எல்லாரும் வாழ்கன்னு கத்துவாங்க, ஒழிகன்னு கத்தினா எல்லாரும் ஒழிகன்னு கத்துவாங்க. ஏன் அப்படி கத்துறீங்க, கத்த எல்லாரும் கத்துனாங்க, அதான் நான் கத்துனாங்க. அந்த மாதிரி எதுக்கு பேசுறோம்னே தெரியாம எல்லாருமே சேர்ந்து நீங்க பாட்டுக்க கூவிட்டு போயிட்டீங்க. இதனால அரசியல்வாதிகளுக்கு அவங்க வாயில அவுல் கிடைச்ச மாதிரி இப்ப பாருங்க, எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ண போறாங்க. இதனால வந்து ஆபீஸ் போறவங்க வரவங்க எல்லாருமே டிராபிக் ஜாம் எவ்வளவு சிக்கல்ல மாட்ட போறாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் டிவியில பேட்டி கொடுத்தவங்க போராட்டம் நடக்கும்போது ரோட் நடுரோட்டில் வந்து நிக்க போறீங்க சொல்லுங்க. நீங்க பேசி முடிச்சு நீங்க பாட்டுக்க போயிருங்க, எனக்கு தெரியும் அது. புரியுதுங்களா? நீங்க பாட்ட கொளுத்தி விட்டு போனது இப்ப எப்படி புகை போகுது பாருங்க. பத்து நாளைக்கு இந்த விஷயம் தான் எல்லாத்தையும் வரும். அப்புறம் எல்லாரும் இவ்வளவு பேசுறீங்களா, எல்லாரும் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் சொந்த ஊர்ல வந்து நீங்க வந்து மருத்துவம் பார்க்க போறீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அமெரிக்கா போனோம், லண்டன் போனோம், ரஷ்யா போனோம் தானே நினைப்பீங்க, சொந்த ஊர்ல பாக்கணும்னு நினைப்பீங்களா? அது கூட பரவாயில்ல, இலவசமா மருத்துவம் பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்ல பாதி ரேட்ல ஆச்சும் பண்ணணும்னு நினைப்பீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. புரியுதுங்களா? எல்லாருமே சுயநலத்தோட பண்றதுதான். மாணவர்களுக்கு நீங்க தாங்க பெட்ரோலை நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணணும் தம்பி, அப்படி பண்ணணும் ராஜா அப்படின்னு சொல்லணும். ஒரு மிருகம் கூட ஒரு இடத்துல இருந்தா இறை கிடைக்காதுங்க, தேடும். புரியுதுங்களா? மனிதனோட வாழ்க்கையே வந்து போராட்டம் தான், போராடிதான் நம்ம ஜெயிக்கணும். புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு இனிமேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பெருசா இஷ்யூ பண்ணாம, இப்ப கூட நான் வந்து நீட்டுக்கோ இல்ல பிஜேபிக்கோ வந்து சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, என்னோட ஆதங்கம். ஏன்னா கூல் சுரேஷ் வந்து எப்பவுமே வந்து உண்மையா தான் பேசுவான், என்னோட தாய் தப்பா அப்படி வளர்த்துட்டாங்க. அதனால தயவு செஞ்சு இது கூட பரவாயில்ல. இப்ப நீங்க இதெல்லாம் பண்றதை வச்சு பார்க்கும்போது உங்களோட பசங்களை வந்து உங்க வீட்டுக்கு மருமகளோ இல்ல மருமகனோ வந்தாக்க நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்கன்னு இதுல வெட்ட வச்சுமா தெரியுது. அதனால தயவு செஞ்சு நீங்க இனிமேட்டு இந்த மாதிரி சில ரூமர்கள்லாம் எதுவும் கிளப்பாம நீங்க பாட்டுக்கா உங்களோட பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஊக்கம் கொடுத்து வளங்க. சரிங்களா? நான் எதுவும் தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. என்னோட சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஏழை மாணவர்களுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ண பாக்குறேன், அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எதுவும் நான் தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. வணக்கம்.